So hello guys, welcome back to Photography Tamizha YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபோகஸிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு போட்டோ எடுக்கறோம் அப்படினா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோகஸிங். ஏனா நம்ம ஒரு சப்ஜெக்ட்ட வந்து மைண்ட்ல வச்சிருக்கோம் அப்படினா அது ஃபோகஸா இருந்தா மட்டும் தான் அந்த போட்டோ வந்து நல்லா இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கும் ஒரு யூஸா இருக்குதே இந்த ஃபோகஸிங் தான். சோ இந்த ஃபோகஸிங் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படினு பாத்தீங்கன்னா உங்க கேமரால வந்து ஆட்டோ ஃபோகஸிங் பாயிண்ட்ஸ் அப்படினு இருக்கும். சோ உங்க யூசர் மேனுவலை டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க. நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். யூசர் மேனுவலை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். சோ என்னோட Canon 60D Mark II ல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா auto focusing points வந்து நிறைய இருக்கு ஒரு 45 points இருக்கு இந்த auto focusing points எதுக்கு அப்படி நான் சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா இப்போ இவ்ளோ ஃப்ரேம் வெச்சுக்கும் நம்ம கேமரா வந்து இவ்ளோ ஃப்ரேம் கிடைக்கும் அப்படினா சில கேமராஸ்ல வந்து ஆட்டோ ஃபோகஸிங் 7 தான் இருக்குனா 1 2 3 அப்படினு கொஞ்சம் இடத்துல இருக்கும் இப்போ 45 ஃபோகஸிங் பாயிண்ட்ஸ் இருக்குனா நிறைய ஃபோகஸிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் இதனால என்ன பண்ண முடியும் அப்படினா இப்போ நீங்க ஒரு பேசிக் கேமரா வச்சிருக்கீங்க நான் இந்த ஃபோனை வந்து போட்டோ எடுக்கறேன் அப்படினா என்னோட ஆட்டோ ஃபோகஸிங் பாயிண்ட்ஸ் இந்த மைக்ல தான் இருக்கும் சோ இந்த மைக்ல வச்சு நான் ஒரு போட்டோ எடுத்துறேன் ஓகேவா ஏனா எனக்கு இந்த மைக் வந்து ஆட்டோ ஃபோகஸிங்ல அந்த மைக்ல வந்து ஃபோகஸிங் பாயிண்ட் எனக்கு வைக்க வேணாம் இப்போ வந்து நான் இந்த ஃபோன் எட்ஜ்ல வைக்கணும் அப்படி நினைச்சேன் அப்படினா எனக்கு ஃபோகஸிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கணும் சோ ஃபோகஸிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கனால அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான கரெக்ட்டான இடத்துல வந்து நம்ம ஃபோகஸிங் பாயிண்ட வெச்சி நம்ம கரெக்ட்டான இந்த மீட்டரிங் மோட் பார்த்தோம் தெரியுமா அந்த மீட்டரிங் மோட்ல நம்ம சப்ஜெக்ட்ட வந்து டீடைலா தெளிவா காட்ட முடியும் சோ ஃபோகஸிங் வரும்போது எதுல வரும் அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம லென்ஸ்ல தான் வரும் ஷார்ப்பான போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஹை ஷட்டர் ஸ்பீட் இருக்கணும் நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் ஷட்டர் ஸ்பீட் வீடியோஸ் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் எபிசோட் 1 2 3 னு இதுவரைக்கும் நம்ம DSLR பத்தி போட்டுக்க வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க சோ இப்போ வந்து நம்ம கேமரா சாரி இது வந்து இந்த lens வந்து நம்ம பார்த்தோம் அப்படினா இந்த lensல தான் focusing அப்படினு இருக்கு நம்ம picture வந்து எவ்வளவு டீடைலா இருக்குன்றதும் இந்த lensல தான் இருக்கு சோ இந்த lens எடுத்துக்கிட்டோம் அப்படினா இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு இது வந்து ஒரு zoom lens ஃபர்ஸ்ட் இருக்குற இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து zoom பண்றது இரண்டாவது இங்க இருக்குற திருப்புறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு சோ இந்த lens வந்து ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு வந்து ஆட்டோ ஃபோகஸிங் அதாவது ஆட்டோ ஃபோகஸிங் அப்படினு இங்க ஒரு விஷயம் இருக்கும் சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இப்ப காட்றேன் சோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்கிரீன்ல போடுறேன் சோ இந்த இடத்துல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு வந்து A அப்புறம் M அப்படினு இருக்கும் A னா ஆட்டோ ஃபோகஸிங்னு அர்த்தம் M னா மேனுவல் ஃபோகஸிங்னு அர்த்தம் சோ இந்த M வந்து நம்ம இங்க இருக்கிற ட்ரிகரை வந்து தள்ளி விட்டு நம்ம இந்த இடத்து வந்து நம்ம ஜூம் பண்ணிக்க முடியும் இந்த ஜூம் பட்டி இத வந்து நம்ம திருப்பிக்க முடியும் ஏனா இது திருப்பும்போது என்ன ஆகும் அப்படினா நமக்கு வந்து எம்னால மேனுவல் ஃபோகஸிங் மேனுவல்னா மனுஷன் நீதாண்டா ஃபோகஸ் பண்ணனும் அப்படின அர்த்தம் சோ மேனுவல் ஃபோகஸிங்க போட்டோம் அப்படினா நமக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம ஃபோகஸ் பண்ணி போட்டோ எடுத்துக்கலாம் சோ இப்போ ஆட்டோ ஃபோகஸிங் அப்படினு வந்துட்டோம் அப்படினா இந்த ஆட்டோ ஃபோகஸிங் எதுல வேலை செய்யும்னா நம்ம கேமரால இருக்கிற ஆட்டோ ஃபோகஸிங் பாயிண்ட்ஸ் அப்படினு இருக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் வேலை செய்யும் பச்சை கலர்ல இருக்கும் நம்ம கேமரால இருக்க அந்த பட்டனை வந்து அங்கிட்டு திருப்பும்போது நிறைய இடத்துல போய் அது நிக்கும் அதான் ஆட்டோ ஃபோகஸிங்கோட பாயிண்ட்ஸ் சோ ஆட்டோ ஃபோகஸிங்ல வந்து நம்ம பார்க்க வேண்டிய மோட் வந்து மூணு விஷயம் இருக்கு மூணு மோட்ஸ் இருக்கு அது என்னன்னா AF அப்படினு சொல்லுவாங்க auto focusing நால AF அப்படினு சொல்லுவாங்க அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா AF S னா auto focusing single shot அப்படினு சொல்லுவாங்க Canon கேமராஸ்ல வந்து one shot அப்படினு இருக்கும் ஓகேனா இல்ல auto focusing single shot or one shot அப்படினு வெச்சுக்கலாம் சிங்கிள் ஷாட் என்னன்னா இந்த ஆட்டோ ஃபோகஸிங் வந்து ஒரு தடவை தான் யூஸ் ஆகும் இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட்ட வச்சு போட்டோ எடுக்கறேன் அப்படினா ஒரு தடவை தான் ஒரு ஃபோகஸிங் வந்து இப்போ என்னோட ஃபோகஸிங் பாயிண்ட்ஸ் இருக்குல அந்த பாயிண்ட வந்து இந்த மைக்ல வைக்கிறேன்னு வெச்சுக்கோங்க மைக்ல வைக்கிறேன் வெச்சிட்டு நான் ஒரு போட்டோ எடுக்கறேன்னா ஒரு தடவை தான் இந்த மைக் வந்து ஃபோகஸ் ஆகும் அடுத்த தடவை என்ன ஆகும்னா இந்த ஆட்டோ ஃபோகஸிங் பாயிண்ட்ஸ் சென்டர்லயே வந்துரும் திரும்ப வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் இன்னொரு போட்டோ எடுக்கணும் AF S னா ஒரு தடவை தான் இந்த ஆட்டோ ஃபோகஸிங் வேலை செய்யும் AF C அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோகஸிங் கண்டினியூஸ் அப்படினு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து எப்படி சொல்றது இப்போ நம்ம ஒரு ட்ரோ இது வச்சிருக்கோம் கிம்பல் வச்சிருக்கோம்னு வெச்சுக்கோங்களே அதுல வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படினா அந்த கிம்பல் வந்து என்ன ஆகும்னா அந்த சப்ஜெக்ட் எங்கிட்டலாம் போகுது அதுக்கு ஏத்த மாதிரி திரும்பிக்கிட்டு இருக்கும் சோ இதே மாதிரி தான் இந்த ஆட்டோ ஃபோகஸிங் ஆட்டோ ஃபோகஸிங் கண்டினியூஸ் அப்படின்றது நம்ம வந்து கண்டினியூஸா வந்து அது ஃபோகஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ அங்கட்ட ஒரு ஆள் நகந்தாலோ வந்தாலோ இப்போ ஹை டெக்னாலஜி வந்து ஹை ஆட்டோ ஃபோகஸிங் இருக்கு கண்ணு வந்து ஃபோகஸ் பண்ணி நம்மளால போட்டோ எடுக்க முடியும் அதாவது இப்போ நான் நிக்கிறேன் அப்படினா என் கண்ணை வந்து ஃபோகஸ் பண்ணிக்கும் இங்க ஒரு மனுஷன் இருக்கான்னு கரெக்ட்டா நான் ஃபோகஸ் பண்ணி நான் போட்டோ எடுத்துக்கலாம் அதனால நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும் போட்டோ வந்து blur ஆகாது தெளிவா இருக்கும் சோ ஆட்டோ ஃபோகஸிங் AFC அப்படின்றது கண்டினியூஸ் ஃபோகஸிங் அப்படினு சொல்லுவாங்க இப்போ நீங்க ஒரு ரன்னிங் காம்படிஷன்ல ஒருத்தங்க ஓடிட்டு இருக்காங்க அது போட்டோ எடுக்கறீங்க அப்படினா அவங்க வந்து ஃபோகஸ்லயே இருக்கணும் அதுக்கு வந்து இந்த AFC அப்படின்றத நம்ம போட்டு போட்டோ எடுக்கணும் அதுக்கு அப்புறம் லாஸ்டா இருக்குது AFA அப்படினு சொல்லுவாங்க AFA அப்படின்றது AF auto automatic mode aduve focus panikkum nammala onnume panna vana just click panna podum aduve mudivu edutukum idu naayi idu manushan idu chedi idu kodi appdinu aduve vandu mudivu eduthu vechirukum ipo nama oru manusana vechi photo edukrom appdina idu oru manushan appdina aduve purinjikittu aduve focus aikum ipo oru poo edukrom appdina idha main subject poo appdina aduve nenichittu adu oru photo edutukum so indha video la ungalku vandu nariya focusing pathi therinjirukum first vandu manual focusing adu vandu nammala dhaan pannanum ena ipo oru kalyanathula photo edukrom appdina oru subject namakku ipo oru app la edukrom appdina nama app la vandu correct focus panni edukumbodhu app la vandu detail ah theriyum adu vandu manual focusing rendadu vandu AF S appdin sonna adu vandu oru type na use agum auto focusing single appdin na sollirundhen single shot appdin sollirundhen adukapra vandu AF C appindrathu auto focusing continuous appdin na sollirundhen adu enna na ipo nama oru sports illana oru running illa wildlife illa oru animal la photo edukrom apna adu eppum continuous ah focusing la irundha da nama correct ah photo edukka mudiyum adukapra vandu AF A அப்படின்றது அதுவே முடிவெடுத்துக்கும் அதுவே முடிவெடுத்துட்டு அதுவே ஃபோக்கஸ் பண்ணி போட்டோ எடுக்கும் நம்ம ஜஸ்ட் பிரஸ் பண்ணா மட்டும் போதும் சோ இந்த வீடியோல நம்ம ஃபோக்கஸிங் அத பத்தி பாத்துறோம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஷார்ட் மோட் அப்படின ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படினு பார்க்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஏனா உங்களை வந்து போட்டோ எடுக்கறாங்க அப்படினா அவங்க இந்த விஷயலாம் தெரிஞ்சிட்டாங்கன்னா இன்னும் பெட்டரா சூப்பரா போட்டோ எடுப்பாங்க சோ நீங்க ஒரு portrait எடுக்கறீங்க அப்படினா நீங்க என்ன மோட் வேணாலும் தைரியமா போட்டு போட்டோ எடுக்கலாம் சோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் டாடா பை பை see you